ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷாஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அது எப்படி ரெண்டு பேரும் சொல்லாமலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அது சரி, எப்போது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? என்ன நடந்தது எங்களுக்கு முதலேருந்து சொல்லி பார்க்கலாம் என்று ஆர்வமாக கேட்க அவர்களோடு இணைந்து கொண்டு பிரியா சஞ்சுவும் கூட கதை கேட்க அவனும் அவளை பார்த்தது முதல் இன்று நடந்தது வரை அனைத்தையும் கூறினான். எந்த நிமிஷம் பார்த்த உடனே லவ் வந்துச்சா இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எப்போவுமே அவளை பார்த்தா எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அவள் கூட இருக்கும்போது நானாக இருப்பேன். அது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே இங்கே வர்றதா, இந்த பிரச்சனையை எல்லாம் சால்வ் பண்ணுறதா, இல்லை அம்மா அண்ணியை மட்டும் பேசி அங்கே கூட்டிகிட்டு போகிறதான்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவகிட்ட தான் கடைசி முடிவும் கேட்டேன். யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டேன். திரும்பி வந்து கேட்டோம், இந்த ரிஸ்க் எடுத்தால் நிறையா பிரச்சனை வரும், தனியாக இருக்க வேண்டியது இருக்கும், ஒரு வேளை எனக்கே கூட இதில் ஏதாவது ஆகலாம்னு எல்லாமே நானும் அவகிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவள் அப்போ தான் சித்திக்கு நடந்த பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொன்னான். இதுக்கு காரணமானவங்கள பழி வாங்குன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் சித்திப்பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு அவங்களுக்கு தண்டனையாவது கிடைக்கணும்ல. ஒருவேளை இப்போ அவங்க உயிரோடு இருந்திருந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு விஷயம் தெரிய வந்தால் நீங்கள் இப்படி தான் எனக்கு குடும்பம் இருக்குது, இல்லை இனி பிரச்சனை வேண்டாம், ஒதுங்கி இருக்கலாம்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லி அதை அவங்க ஏற்றுக்கிட்டாலும் அவங்க மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு வலி இருந்துகிட்டே தானே இருக்கும். என்ன பாவம் பண்ணோம், எந்த லைஃப்பும் ஏற்றுக்க முடியாமல் என்னடா வாழ்க்கை இதுன்னு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கும்ல. இதுக்கு காரணமானவெல்லாம் இன்னும் உயிரோட நல்லா தானே இருக்கான்னு ஒரு விரக்தி வராதா? உங்கள் ஆனந்தண்ணா கடைசி நிமிஷத்தில் கூட என் தம்பிக்கிட்ட சொல்லு, அவன் வந்தால் எல்லாமே சரி பண்ணிடுவான்னு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு. உங்கள் அப்பா வெளியில் சொல்லலைன்னாலும் அவருக்கு நம்பிக்கை இருந்ததால் தானே உங்களை பிஸ்னஸை பார்த்துக்க அண்ணா கிட்ட சொல்லி அவர் கூப்பிட்டாரு. உங்கள் அம்மாவும் அண்ணியும் கூட உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயத்தில் தான் அப்படி நீ அங்கே இருக்காதா, பார்த்துக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி போக சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க மனசுலையும் இந்த தப்புக்கு இவனுங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதான்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தானே இருந்திருக்கும். இத்தனை பேரோட நம்பிக்கை வருத்தம் இது எல்லாமே தூக்கி போட்டுட்டு எல்லாரையும் மன்னிச்சு விட்டுட்டு நீங்கள் வாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த லைஃப் போதும்னு சொன்னால் எனக்கு ஓகே தான். ஆனால் அதை என்னால் மனசார அந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டால் தெரியலங்கிறது தான் பதில் வரும். உங்கள் சித்தியோட இடத்துல நான் இருந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தா, அப்படி ஒரு தப்பு பண்ணவன் அதுக்கு காரணமானவன் யாருன்னு தெரிஞ்சும் நான் மனசார அவனை விட்டுட்டு வருவேனா, உயிரோடு அவனை விடுவேனான்னு கேட்டால் நீங்கள் விட்டுருவீங்களா? அது இந்த பிரச்சனையில் நீங்கள் நுழைஞ்சிட்டா பாதியில் வர முடியாது, எனக்கு தெரியும். உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருக்கணும் தான், அதுவும் எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் மனசில் எப்போவுமே நான் இருப்பேன். கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். இதனால் எனக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்னு யோசிச்சிங்கன்னா அதையும் சேர்த்து எப்படி சமாளிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கிறத விட எதிரியோட இடத்துல இருந்து யோசிங்க. என்னென்ன பிரச்சனை அவன் கொடுக்க நினைப்பான்னு நீங்கள் முதல்ல யோசித்தாலே போதும், எல்லா வழியும் அடைக்கிறதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் மீறி எனக்கு இதில் பிரச்சனை வந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். எந்த நிமிஷத்துலேயும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னு நான் யோசிக்க கூட மாட்டேன். உங்களை நான் இப்போவும் முழுசாக நம்புகிறேன் ஆதவ். என் ஆதவ் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போவாருன்னு எனக்கு இந்த விஷயத்தில் துளி கூட பயமோ தயக்கமோ கவலையோ இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன நினச்சி யோசிக்காமல் செய்ய வேண்டியது அடுத்தடுத்து என்னங்கிறத பாருங்கள். எல்லாரோட நம்பிக்கையும் கடைசி ஆசையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் என்று கூறி முடிக்க அதன் பின் தான் தான் இங்கே வந்தது என்று அனைத்தையும் கூறினான் ஆதர்ஷ். அவங்க எல்லாருக்காகவும் என்கிட்ட பேசினதே அவள் தான். அதனால தான் அவள் உங்களை மதிக்கலை, யாரும் வேண்டாம்னு முடிவு பண்ணியான்னு கேட்டதும் அவள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான்னு ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு. அதாம்மா கோவத்தில் நானும் அப்படி பேசிட்டேன். புரியுதுடா, உண்மையாகவே அக்ஷா உனக்கு கிடைச்சதில் நீ தாண்டா லக்கி என்று அவர் கூறியதும் ஆதர்ஷும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டான். திடீரென்று தோன்ற ருத்ரா தன்னிடம் கூறியதை சொல்லிவிட்டு ஆண்டி, நானும் சாராவும் இதுக்கு முன்னாடி அப்போ சின்ன வயசுலேயே மீட் பண்ணியிருக்கோமா என்று கேட்டான். அம்பிகாவும் சிரித்துவிட்டு, அதுவா, அது ஒரு நாள் 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். 2 பேருமே அப்போ குட்டி பசங்கள்ல. அப்போ நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருந்த, அவள் யூகேஜியோ என்னவோ, அவ்வளோதான் இருக்கும். அதனால் மறந்துருப்பீங்க. ஆதர்ஷ் இப்போது ஆர்வமாகி, சொல்லுங்கள் எப்போ மீட் பண்ணோம்? நாங்கள் இப்போ ரொம்ப சண்டை போடுவோமா? நம்ம ஃபேமிலி எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோமா என்ன? அப்புறம் ஏன் இவங்க யாருக்குமே தெரில? அவள் அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாதா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு அனைத்து கதைகளையும் என்னவென்று விசாரித்து கொண்டான். இதை அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் என்றாலும் அதோடு பைரவி சில விஷயங்களை கூற அவனுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் அனைவரிடமும், இது இப்போதைக்கு அவளுக்கு தெரியவே வேண்டாம், இன்னும் ஒரு வாரத்தில் அவளோட பர்த்டே வருதில்ல, அன்னைக்கு இதை சொல்கிறேன் என்று கூறிவிட்டு திடீரென்று அவன் மேலே சென்றான். எதையோ தேடி எடுத்து கொண்டிருக்க அக்ஷாவின் அம்மா அவனிடம் வந்து சிறிது நேரத்திற்கு முன்பு அவனிடம் அப்படி பேசியதற்காக மன்னிப்பு கேட்டனர். ஆதர்ஷும், விடுங்க அத்தை, உங்கள் பயம் கவலை எனக்கு புரியுது. ஸோ எனக்கு அதில் துளி கூட கோபமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் சாராவை பத்திரமா பார்த்துக்குவேன். என்னை நீங்கள் முழுசாக நம்பலாம், எனக்கு அவள் தான் எல்லாமே என்று கூற அவரும் புன்னகைத்தார். அதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை மாப்பிள்ள. அக்ஷா உங்களை எந்த அளவுக்கு நம்புகிறான்னு நாங்கள் கண் கூடவே பார்த்துட்டோம். அதோட உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு சந்தோஷமே. பாலானந்தா எல்லாருமே கூட சொன்னானுங்க, கோபத்தில் உங்களுக்கு தரமாட்டோன்னு தான் சொன்னானுங்களே தவிர எந்த சூழ்நிலையும் வேறு யார் ஒருத்தருக்கும் அவளை கட்டி கொடுக்க அவனுங்களுக்கும் மனசே இல்லையாம். பிரச்சனை வந்துடுமேன்னு பயம்தானே தவிர உங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்களை தவிர வேறு ஒருத்தர் யார் சொன்னாலும் ஆளாக எதிர்த்து நிற்கிறதே பாலாவும் நந்தாவுமாக தான் இருப்பானுங்க. அவளை குழந்தையாவே பார்த்து அவனுங்க வளர்த்திட்டானுங்களா, அதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயத்தில் கோபத்தில் அப்படிலாம் பேசிட்டானுங்க. நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு தப்பாக நினச்சிட்டிங்களோன்னு தான் எல்லாரும் மன்னிப்பு கேட்க வந்தும் தயங்கிட்டு வெளியிலே நிற்கிறாங்க என்று கூறியதும் ஆதர்ஷோ, ஐயோ என்னத்தை, நீங்கள் முதல்ல வாங்க என்று வெளியே அழைத்து வந்தவன், நீங்கள் யார் பேசினதையும் நான் தப்பாகவே எடுத்துக்கல. என் சாராவை பத்திரமா பார்த்துக்க, அவள் மேலே பாசமாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் சொல்கிற விஷயத்த நான் எப்படி குறை சொல்லுவேன் சொல்லுங்கள். சித்தப்பா, இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காதீங்க. உங்கள் பையன்கிட்ட நீங்கள் உரிமையாக திட்ட மாட்டீங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க என்று பாலாவிடமும் அவன் சமாதானம் கூறினான். அனைவரிடமும் சிறிது நேரம் சகஜமாக பேசிய பின் அவன் கையில் இருந்த பொம்மையை கவனித்த உமாதான் கேட்டார், அது கையில் என்ன தம்பி பொம்மை மாதிரி இருக்குது? இதுவா? இது சாராவுக்கு தான் சித்தி. இதை கேட்ட பார்வதியும், உங்ககிட்டையும் கேட்டு கடைசியாக அந்த பொம்மையை கண்டுபிடிச்சிட்டாளா என்று கிண்டலாக கூற ஆதர்ஷ் இப்போது புரியாமல் விழித்தான். அது என்னமோ தெரில, இதில் மட்டும் அவளுக்கு ரொம்ப அடம் பிடிப்பா. இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல சித்தி, இது அவள் என்கிட்ட கேட்கல, பட் அவளுக்கு கொடுக்க நான் தான் இதை எடுத்து வச்சேன். ஆனால் அவளுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிக்குமா என்று அவன் இப்போது ஆச்சரியமாக கேட்டான். அக்ஷாவின் அம்மா தான், ரொம்ப பிடிக்குமாப்பில் அவளுக்கு. அவள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இதே மாதிரி தான் குலதெய்வம் கோயிலில் விசேஷம்னு எங்களால் வேலை இருக்குது, விசேஷம் அப்போ தான் வர முடியும்னு சொல்லிட்டோம். அம்பிகா கூட அவளை முன்னாடியே அனுப்பிச்சி வச்சிட்டோம். நாங்கள் அன்றைக்கி காலையில் தான் ஊருக்கே போனோம். கையில் இதே மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டே சுற்றினான். அப்புறம் விசேஷம் முடித்து கிளம்பும்போது வண்டி ஏறினதும் ஒரே அழுக, அவள் வச்சுருந்த பொம்மையை காணோம்னு. நாங்களும் வேறு வாங்கி தந்தும் அவள் அழுக நிற்கவே இல்லை. இது தர்ஷு கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லி அழுதா. தர்ஷுக்கிட்ட போகணும்னு அழுக வேற. அப்புறம் ஊருக்கு போயும் அதே மாதிரி பொம்மையை தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. அவளுக்கு தர்ஷுன்னு பேரை தவிர எதுவுமே தெளிவாக சொல்லவும் தெரில. அவளும் அப்புறம் பேரை சொல்கிறத விட்டுட்டா, மறந்துட்டான்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததும் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பொம்மையை வரைஞ்சிட்டு வந்து எனக்கு இந்த பொம்மை என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நாங்களும் பொம்மை தானே வாங்கிக்கலாம்னு பேசாமல் விட்டுட்டோம். பின்ன அவகிட்ட போய் மறுபடியும் அன்றைக்கி சொன்னி அந்த தர்ஷு யாருன்னு கேட்டால் அவள் முதல்ல இருந்து சரி எனக்கு அவங்களையும் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறது? அதனால் நாங்கள் கண்டும் காணாத மாதிரி அப்படியே அந்த விஷயத்தை விட்டுட்டோம். ஆனால் காலேஜெல்லாம் படிக்கும்போதும் இதே பொம்மையை அவள் அப்படியே வரைஞ்சி அவள் பீரோவில் வச்சுருப்பா. அவள் மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த தர்ஷு யார் நேரில் திரும்ப பார்த்தா அவளுக்கு ஞாபகம் வருமோ என்னவோ கூட எங்களுக்கு சொல்லத் தெரியல. பேரு பொண்ணு பேர் மாதிரி இருக்கு, ஆனால் அவள் பையன்னு சொல்லுவா என்று கூறியதும் ஆதர்ஷுக்கு இப்போது எல்லையில்லா மகிழ்ச்சி. அச்சோ அத்தை, அந்த தர்ஷு நான் தான், இந்த பொம்மையை அவளுக்கு கொடுத்ததும் நான் தான் என்று கூற அனைவருக்கும் இப்போது ஆச்சரியம். அவர்கள் இவனை நம்பாமல் பார்க்க அம்பிகா ருத்ரா சொன்ன அனைத்தையும் இவர்களிடம் சொல்லிவிட்டு, வேற தர்ஷு பற்றி அவள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கா சொல்லுங்க என்று அவன் ஆர்வமாக கேட்க அவர்களும் தங்களுக்கு தெரிந்தவரை கூறினார்கள். அவன் அவர்களிடமும் இதை பற்றி அவளிடம் எதுவும் கூற வேண்டாம் என சொல்லிவிட்டு அனைத்தையும் எடுத்து வைத்தவன் நேரே அக்ஷாவிடம் வந்து மகிழ்ச்சியில் இருக்க அணைத்து கொண்டான். அவளோ, ஆதவ் என்னாச்சு? சோ ஹாப்பிடி செல்லும், லவ் யூ ஸோ மச் என்றவன் அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவளது மகிழ்ச்சியில் இவளும் மகிழ்ந்தவள். ஓகே ஓகே, பட் என்ன ஆச்சு என்று கேட்டதும் அவளை விட்டு சற்று விலகியவன், அது அம்மா ஆண்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே இப்போ வீட்டில் இருக்காங்களா, எல்லோரும் என்கிட்ட நல்லா பேசினாங்களா, காலையில் பேசினதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சாரி சொன்னாங்க, நம்மளை இன்னுமே ரொம்ப நம்புகிறாங்களாம், இனிமேல் அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்களாம், ஆண்டி ருத்ரா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க என்று அவன் அடுக்கடுக்காக கூற, சரி எல்லாமே சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் அதுக்காகவா சார் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க, நம்ப முடியலையே என்று சிரிப்புடன் பார்க்க அவனும் அவளை திருப்பி கைவளைவில் நிறுத்தி கொண்டவன், அதுவா எல்லாமே என் செல்லும், நீ என் லைஃப்பில் வந்ததாலன்னு எல்லாருமே சொன்னாங்களா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வேறையும், அதில் அம்மா ஆண்டி அண்ணி எல்லாரும் உன்னை பற்றி ரொம்ப புகழ்ச்சி, இதில் நான் வேற ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க, என்னவோ தெரில, இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் இன்றைக்கி மற்றவங்க சொல்கிறத கேட்கும்போது, முக்கியமாக உன்னை பற்றி சொன்னதை கேட்கும்போது என்னால் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, உன்னை உடனே பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி இங்கே இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் இப்போவே கிளம்புறேன் என்றவன் அவள் சிரித்ததும் மீண்டும் அவளிடம் வந்து அவளது கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்துவிட்டு ஓடிவிட்டான். அவன் மகிழ்ச்சி இவளை அடுத்து எதையும் யோசிக்க விடாமல் புன்னகையுடனேயே வைத்து கொண்டது. அடுத்து அவளது பிறந்த நாளுக்காக ஆதர்ஷ் காத்திருக்க, இடையில் திருமண வேலைகளும் நடக்க, இவர்கள் திருமணம் முடிந்த ஒரு மாதத்தில் பிரியா வாசு திருமணம் என்று முடிவாகியது. ரஞ்சித்தின் நடவடிக்கைகளை பார்த்து அக்ஷா தான் அவனிடம் சென்றவள், என்ன சார் எங்கள் வீட்டு பொண்ணு ஏதோ ரூட் விடுற மாதிரி இருக்கே என்று கிண்டலைத்தாள். ரஞ்சித்தும், அக்ஷா அது வந்து உன்கிட்ட நானே சொல்லணுன்னு தான் நினச்சேன், எனக்கு சாந்தியை பிடிச்சிருக்கு, ஆனால் அவள் தான் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி விலகி விலகி போகிறா, எனக்கு நீயே ஹெல்ப் பண்ணேன் ப்ளீஸ். அக்ஷா அவனை பாவமாக பார்த்தவள், அச்சோ ரஞ்சின்னா ஆக்சுவலி சாந்தி அக்கா தான் என்கிட்ட கூப்பிட்டு உன் ரஞ்சித் அண்ணா கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுடு, அவர் ஆசைப்படுறது நடக்காதுன்னு, அவருக்கு நீயே எடுத்து சொல்லு, என்கிட்ட நேத்தே இப்படி சொல்லி ஹெல்ப் கேட்டாங்களே, இப்போ தான் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்குற, இப்போ நான் யாருக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறதும் என சீரியஸாக கேட்க ரஞ்சித் தலை கவிழ்ந்தபடி அமைதியாக இருந்தான். பிரியா ஆதர்ஷ் வாசு அனைவரும் அங்கே வந்தவர்கள் அக்ஷாவிடம், ஹே பாவண்டி சொல்லிடு என்று பிரியா கூறவும் வாசுவும், ஆமாம் சிஸ்டர் ரஞ்சித் ப்ரோவை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணீர் விடாத குறையாக சோகீதமாக கேட்டுட்ருக்காரு சொல்லிடலாம். அக்ஷா இதை கேட்டவள், அப்படி ஒன்று எனக்கு தெரியலையே. ஆதர்ஷை பார்க்க அவன் இறுதியாக, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அக்ஷா முன்னாடியே என்கிட்ட வீட்டில் எல்லார்கிட்டையுமே பேசிட்டா, அன்னிக்கிட்டேயும் தான் பேசிட்டா, முதல்ல அண்ணி யோசித்தாங்க முடியாதுன்னு தான் நின்னாங்க, எல்லாரும் சேர்த்து பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோம், இப்போ அண்ணி கொஞ்சம் ஓகே, இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் உங்களை கூப்பிட்டு பேசலான்னு தான் சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம அக்ஷா மேடம் உங்களை காலையிலேயே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆதவ் இது சீட்டிங், நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் என்று அக்ஷா முகத்தை தூக்கி வைத்து கொள்ள, விடுடா செல்லம் பார்க்கவே பாவமாக இருந்தது, அதுதான் உண்மையை சொல்லிட்டேன், என்ன இருந்தாலும் என் அண்ணா வாச்சே என்று கூறியதும் ரஞ்சித் இப்போது ஆதர்ஷை ஆச்சரியமாக பார்த்தான். என் அண்ணாவை தான் நான் உங்களை எப்போவுமே பார்க்குறேன், என் அண்ணி பாவம் இது வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க, இனிமேல் அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள பத்திரமா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க உங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, அதுதான் உரிமையாக கேட்குறேன் என்று கூறியதும் ரஞ்சித் அவனை அணைத்து கொண்டான். கண்டிப்பாக ஆதர்ஷ், நீ என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் என்றைக்குமே வீணாக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ். ஆதர்ஷும் அவனை அணைத்து கொண்டு இருவரும் விலகியதும் ஆதர்ஷ் ரஞ்சித்திடம் அக்ஷாவை காட்ட அவள் இப்போது இருவரையும் முறைத்து கொண்டிருந்தாள். எதுக்கு இப்போ அவங்கிட்ட சொன்னீங்க? அண்ணா அண்ணான்னு சுற்றி சுற்றி நான் தானே வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் அவனை கெஞ்ச விட்டுருக்கணும் என்று கோபமாக ரஞ்சித்தை பார்த்து முகத்தை திருப்பிக்கொள்ள, இல்லடாமா, இது சாதாரணமாக இருந்திருந்தால் நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லிவிட்டு பேசவே சொல்லியிருப்பேன். பட் எனக்கு அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவனை இழந்த பொண்ணுங்கிறது எனக்கு ஒரு குறையாகவே தெரியல. ஆனால் அதை அவள் மனசு ஏற்றுக்கணும்ல. சாந்தி இருக்கிற நிலமையில் உடனே என்னை சாதாரணமாக ஏற்றுக்கொன்னு என்னால் சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் சொன்னால் இப்படியே எவ்வளோ நாள் இருக்க போகிற, குழந்தை இருக்கான், உனக்கு இன்னும் வயசு இருக்குது, துணை வேணும்னு அட்வைஸ் பண்ணி தான் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் அதில் அவள் யோசிக்கவோ முடிவெடுக்கவோ டைம் கொடுக்காமல் ஏதோ போட்டு திணிக்கிற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. அதனால்தான் நானே அவகிட்ட முதல்ல என் விருப்பத்தை சொன்னேன். நான் முடிவு பண்ணிட்டேன், சாந்தி தான் என் மனைவின்னு, சஞ்சீவ் தான் எங்கள் பையன். என்ன அதை அவள் ஒத்துக்கிட்டா ஊர் முழுக்க சொல்லி அதை அஃபிஷியலாக ஏற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் அப்படியே நினச்சி அவள் மனசு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் இல்லை என்று சாதாரணமாக அவன் கூறி முடிக்க, அக்ஷா தான் யூ சோ ஸ்வீட் அண்ணா என்று அவனை அணைத்து கொண்டவள், சாந்திகா பார்த்தீங்களா என் அண்ணாவை, அவன் உங்களுக்காக தான் எல்லாமே யோசிச்சிருக்கான். இப்போவாது புரியுதா அவன் பெருசாக ஒன்றும் வாழ்க்கை கொடுக்குற மாதிரியெல்லாம் எதுவும் நினைக்கலன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே இல்லையே. இதுக்கு மேலே நீங்களே அவன்கிட்ட கேளுங்க என்று ரஞ்சித்துக்கு பின்னால் நின்றிருந்த சாந்தியிடம் கூறிவிட்டு அனைவரும் வெளியே சென்று விட்டனர். ரஞ்சித்தோ, ஹோ அப்போ உனக்கு அந்த கவலை தானா என்று சாந்தியை பார்த்து கேட்டார். அதுவும் தான். ம், அதுவும் தான்னு சொன்னால் அப்போ இன்னும் என்னவெல்லாம் நீ யோசிச்சிருக்க சொல்லி பார்க்கலாம். இப்போவே இதை பேசி முடிக்கிறோம். சாந்தி தயங்கி தயங்கி தன் மனதில் இருக்கும் குறைகளை கூற, ரஞ்சித்தோ, ம், நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காகவோ தியாகம் பண்ணவோ எல்லாம் இதை பண்ணல. எனக்கு உன்னை உனக்காக மட்டும்தான் பிடிச்சிருக்கு சாந்தி. உன் குணத்தை பார்த்து மட்டும்தான் நான் விரும்புகிறேன். நீ ஆனந்தோட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டு என்னை முழுசாக ஏற்றுக்கோன்னு நான் கேட்க மாட்டேன். நான் என்றைக்குமே ஆனந்துக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவன் இடத்துக்கு வரல. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட அவகிட்ட இருக்கிற நிறை குறைகளோடு சேர்ந்து குடும்பமாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். சஞ்சீவ் உன் குழந்தை இல்லை, நம்ம குழந்தை, அது எப்போவுமே மாறாது. உனக்கு அதில் ஒரு வேளை நம்பிக்கை இல்லாட்டி நமக்கு இவன் மட்டுமே குழந்தைன்னு போதும், வேறு எந்த குழந்தையும் வேண்டாம். எனக்கு அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு உன் சம்மதம் முழுசாக வேணும் நம்ம வாழ்க்கைக்காக. மற்ற எந்த பிரச்சனையை பற்றியும் யோசிக்காமல் நீ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு என்று கேட்டு அவன் பதிலுக்காக காத்திருந்தான். இப்போது சாந்தி கண்ணீரோடு தன்னை இத்தனை தூரம் நேசிக்கும் ஒருவன் கிடைக்க மகளுடன் ஏற்றுக்கொண்டதாக தலையசைத்தாள். இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷாக்ஷரா, பிரியா, வாசு அனைவரும் அவர்களின் மனப்பூர்வமான சம்மதம் கண்டு மகிழ்ச்சியில் திளைத்தனர்.